அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ், நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி வந்து பயாலஜியில் பிளட், ரத்தம் என்ற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஆர்டினரியான ஒரு ரிவிஷன் என்று நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு திருப்புதல் என்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ரத்தம் ஒரு வகையான திரவ இணைப்பு திசு என்று நம்ம குறிப்பிடுறோம். இப்போ திசு பல்வேறு செல்களுடைய தொகுப்பு தான் திசு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ரத்தம் ஒரு வகையான திரவ இணைப்பு திசு என்று நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அது மட்டுமல்லாமல் இதில் 55% பிளாஸ்மா, 45% இரத்த செல்கள் வந்து காணப்படுகிறது. பிளாஸ்மா என்பது புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புகள், விட்டமின்கள், நீர் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உயிரற்ற பொருள்களும் பிளாஸ்மாவில் காணப்படும். இவ்வாறு இருக்கக்கூடிய பிளாஸ்மா தான் அதிகபட்சமாக 55% இரத்தத்தில் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரத்தத்தின் பிளாஸ்மாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அல்புமின் என்ற ஒரு பொருளும், குளோபுலின், ஃபைப்ரினோஜன், அயனிகள், கழிவுப் பொருட்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் வந்து இதில் காணப்படுகிறது. ஸோ இது என்ன பண்ண, என்ன மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுது என்பதையும் நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு 6 மார்க்கில் பிளாஸ்மா பற்றி எழுத சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாஸ்மானா என்னன்னு பார்க்குறோம். 55% வந்து ரத்தத்தில் வந்து காணப்படுகிறது. பிளாஸ்மாவில் புரதங்கள் இருக்கிறது. அல்புமின் என்ற புரதம் ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை பராமரிக்கிறது, சவ்வூடு பரவல் அழுத்தத்தை பராமரிக்கிறது. குளோபுலின் என்பது ஆன்டிபாடிகள் உருவாவதை உறுதி செய்கிறது. ஃபைப்ரினோஜன் ரத்தம் உறைதலுக்கான ஒரு காரணியாக அமைகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இவை அனைத்தும் பிளாஸ்மா புரதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பிளாஸ்மாவில் அமிலக்கார சமநிலையை பராமரிப்பதற்காக அயனிகள் வந்து காணப்படுகிறது. பல்வேறுபட்ட அயனிகள் வந்து, அயான்ஸ் என்று சொல்லக்கூடிய அயனிகள் வந்து காணப்படுகிறது. கழிவுப் பொருட்களாக யூரியா வந்து இருக்கிறது. நமக்கு தெரியும், ரத்தத்தில் யூரியா என்ற ஒரு கழிவுப் பொருள் வந்து இருக்கும். நம்ம உணவு உட்கொள்வதிலிருந்து அதை செரிமானம் செய்தல் என்றது ஒரு பக்கத்தில் நடந்தாலும், மற்றொரு பக்கத்தால் உடலில் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கழிவுப் பொருட்களில் யூரியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பிலிருபின் என்று சொல்லக்கூடிய ஒரு கழிவுப் பொருள் இருக்குது. இது இரத்த சிவப்பணுவோடைய சிதைவு என்று நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்பிசியுடைய சிதைவு பிலிருபின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிலிருபின் வந்து ஒரு கழிவுப் பொருளாக அறியப்படுகிறது. நெக்ஸ்ட், லாக்டிக் அமிலம் காற்றில்லா சுவாசத்தின் விளைபொருளாக உருவாக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் கழிவுப் பொருளாக அறியப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இரத்தத்தின் ஆக்கக்கூறுகளாக பார்க்கக்கூடியவை இரத்த செல்கள் என்று நாம் குறிப்பிடுறோம். அப்போ இந்த இரத்த செல்கள்னால் என்ன, அதோடைய அடிப்படை பண்புகள் குறித்தும் நம்ம பார்க்கலாம். இரத்த செல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி 11th book ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 1 மில்லி லிட்டர் ரத்தமானது 60 வினாடிகள் இதயத்திலிருந்து பாதம் வரை பயணிக்கிறது என்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வேளையில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உட்பொருள்கள் நம்ம பார்க்கும்பொழுது 55% பிளாஸ்மா, 45% ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த செல்கள் என்று நாம் குறிப்பிடுறோம். 70 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதனில் கிட்டத்தட்ட 5000 மில்லி லிட்டர் வந்து ரத்தம் வந்து இருக்கணும், அதாவது 5 லிட்டர் ரத்தம் இருக்கணும் என்பதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பிளாஸ்மா பற்றி பார்த்தோம்னா, பிளாஸ்மாவில் நீர் வந்து 80-92% வந்து நீர் தான் காணப்படுகிறது. கனிமப் பொருட்கள் 0.9%, கரிமப் பொருட்கள் 0.1% காணப்படுகிறது. இன்ஆர்கானிக் அண்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்று நாம் பார்க்குறோம். முன்னாடி பார்த்த அல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின், ஃபைப்ரினோஜன் ஆகிய ஒவ்வொரு ரத்தம் சார்ந்து இருக்கக்கூடிய புரதங்கள் வந்து இங்கே காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வெளியேற்றக்கூடிய பொருட்களும் நாம் பார்க்கலாம். அப்போ பிளாஸ்மாவுடைய பகுதி பொருட்கள் வந்து நிலையானவை அல்ல என்று நாம் பார்க்க முடிகிறது. உணவு உண்ட பிறகு கல்லீரல் போர்ட்டல் சிறையில் குளுக்கோஸின் அளவு மிக அதிகமாகிறது. ஏனெனில் குடலிலிருந்து குளுக்கோஸ் சேமித்தலுக்காக கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ சிறிது நேரத்திற்கு பிறகு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதால் அதன் அளவு படிப்படியாக குறையப்படுகிறது. அளவுக்கு அதிகமாக நம் புரதம் உட்கொள்ளப்படுவதால் உருவாகும் உபரி அமினோ அமிலங்கள் நமது உடலில் சேமிக்க முடியாது. எனவே கல்லீரல் இந்த உபரி அமினோ அமிலங்களை சிதைத்து யூரியாவை உற்பத்தி செய்கிறது. அப்போ யூரியாவுடைய உற்பத்தி என்பது எங்கு நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது கல்லீரலில் நடைபெறுகிறது. கல்லீரல் போர்ட்டல் சிறை மற்றும் கல்லீரல் தமனி ஆகியவற்றில் இரத்த யூரியாவை காட்டிலும் கல்லீரல் சிறையில் உள்ள இரத்தத்தின் அளவு யூரியாவை அதிக அளவு வந்து யூரியாவை கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுறாங்க. அதாவது கல்லீரல் போர்ட்டல் சிறை மற்றும் கல்லீரல் தமனி ஆகியவற்றில் உள்ள இரத்த யூரியாவை காட்டிலும் கல்லீரல் சிறையில் உள்ள அந்த இரத்தத்தினில் இருக்கக்கூடிய யூரியாவின் அளவு அதிகமாக இருக்கிறது என்று ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது கல்லீரல் 2 வழிகளில் இரத்தத்தை பெறுகிறது. கல்லீரல் 2 வகைகளில் இரத்தத்தை பெறுகிறது. கல்லீரல் தமனி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்தும்,
கல்லீரல் போர்ட்டல் சிரைகள் குடல் மற்றும் இதர வயிற்றுப்புற உறுப்புகளிலிருந்தும் இரத்தத்தை கல்லீரலுக்கு கொண்டு வருகிறது. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. கல்லீரலில் தமனி, கல்லீரல் தமனியானது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து ஒன்று எடுத்துகிட்டு வருது, ஒரு சர்வீஸு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, கல்லீரல் போர்ட்டல் சிரைகள் பார்த்திங்கன்னா, போர்ட்டல் சிரைகள் குடல் மற்றும் இதர வயிற்றுப்புற உறுப்புகளிலிருந்து இரத்தத்தை கல்லீரலுக்கு கொண்டு வருகிறது. அப்போ இரண்டு வழிகளில் இரத்தத்தை வந்து பெறுகிறது. ஸோ கல்லீரலிலிருந்து கல்லீரல் சிரைகளால் இரத்தம் மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ கல்லீரல் சிரை என்பது வேறு, கல்லீரல் போர்ட்டல் சிரை என்பது வேறு. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன், மைன்யூட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. கல்லீரலிருந்து கல்லீரல் சிரைகளால் இதயத்திற்கு மீண்டும் ரத்தம் கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ அப்போ கல்லீரலில், அதாவது ரத்தம் சுத்திகரிப்பில் கல்லீரலோட பங்கு என்ன, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம இதில் குறிப்பிடலாம். ஸோ யூரியாவை வந்து உற்பத்தி பண்ணுது, மிதமாக இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக இருக்கக்கூடிய புரதங்களை வந்து உற்பத்தி செய்கிறது என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது வந்து கல்லீரலில் ஒரு செயல்பாடுகள் என்று நம்ம குறிப்பிடலாம். இப்போ பாருங்கள், கல்லீரல் தமனின்னு ஒன்று இருக்குது, கல்லீரல் போர்ட்டல் சிரைன்னு ஒன்று இருக்குது, போர்ட்டல் சிரை, கல்லீரல் சிரை. சிரைனாவே நமக்கு தெரியும், அசுத்தமான இரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு போகும், டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை. தமனி வந்து இதயத்திலிருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு வரும். போர்ட்டல் சிரை குடல் பகுதியிலிருந்து இரத்தத்தை வந்து எடுத்து கல்லீரலுக்கு வந்து வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்டாக நம்ம பார்க்க முடியுது. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ்னு மூணு இருக்குது. ஆர்பிசி ரத்த சிவப்பனும், டபிள்யூபிசி ரத்த வெள்ளையனும், பிளேட்லெட்ஸ் த்ராம்போசைட் அப்படின்னு சொல்லிக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்கிறது. அப்போ எரித்ரோசைட், லியூகோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. இது எந்த மாதிரியான கட்டமைப்பு வச்சுருக்கிறது என்பதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ ரத்தத்துடைய பிஹெச் வந்து யூஸ்வலி என்ன சொல்கிறாங்கன்னா 7.4 என்று குறிப்பிடுறாங்க. பழைய புத்தகங்கள் இது குறிப்பிட்டிருந்தது 7.35லிருந்து 4.5 இடையில் இருக்கக்கூடிய பிஹெச் அளவை வந்து வச்சிருக்கு என்பதை குறிப்பிடுறாங்க. ரத்தத்தின் அளவு பார்த்தீங்கன்னா, பெண்களில் 4-5 லிட்டர் ஆகும், ஆண்களில் வந்து 5-6 லிட்டர் ஆகும் இருப்பதற்கான தன்மைகள் வந்து இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ ஆர்பிசி எடுத்துக்கிட்டோம்னா, ரத்த செல்கள்லேயே அதிக எண்ணிக்கையில் காணப்படக்கூடியது ரெட் பிளட் கார்பஸ்குல் என்று அழைக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் தான் வந்து காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ரத்த செல்களில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுது, எலும்பு மஜ்ஜையில் இது வந்து உருவாக்கப்படுகிறது, கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் இது அழிக்கப்படுகிறது என்று நாம் குறிப்பிடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல், ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிப்பது வந்து ஹீமோக்ளோபின் என்ற ஆக்சிஜன் படகு தான் வந்து அளிக்கிறது. இது ஆக்சிஜன், ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் படகு என்றும் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல், ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை வழங்குகிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல், முதிர்ந்த சிவப்பணுக்களில், சிவப்பணு செல்களில் செல் நுண்ணுறுப்புகள், செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். யூஸ்வலி ரத்த சிவப்பணுகளில் உட்கரு காணப்படுவதில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாமல் இருப்பதால் அதிக அளவு ஆக்சிஜனை கடத்த முடியும். ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால அதிக அளவில் ஆக்சிஜனை கடத்த முடியும். ஆல்ரெடி வந்து அங்கே உட்கருவும் வந்து கிடையாது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எண்டோபிளாஸ்மா வலைபின்னல் இல்லாமல் இருப்பதால் இரத்த தந்துகிகளுக்குள்ளார எளிதாக ஊடுருவ முடியும் என்பதை நாம் பார்க்குறோம். இப்போ நுண்ணிய பிளட் வெசலுக்குள்ளார எளிதாக ஊடுருவ முடிகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இரத்த சிவப்பணு இருபுறம் குளிர்ந்த உட்கரு இல்லாத ஒரு செல்லாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஆர்பிசியோடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா, ஆண்களில் 120 நாட்கள், பெண்களில் 110 நாட்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்களில் 120, பெண்களில் 110 நாட்கள். எண்ணிக்கை அடிப்படையில் ஆண்களில் 5.2 மில்லியன் பர் எம்எம் கியூப் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். 5.2 மில்லியன் பர் எம்எம் கியூப், கியூபிக் மில்லிமீட்டர் என்று குறிப்பிடலாம். பெண்களில் பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் பர் மில்லி எம்எம் கியூப் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிசி தொடர்பாக இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் என்று நம்ம குறிப்பிடலாம். இரத்த சிவப்பணுகளில் நமக்கு வந்து 11th book கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது இரத்த செல்களில் இரத்த சிவப்பணுக்களே அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஆண்களில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கன மில்லிமீட்டருக்கு 5.5 மில்லியன் வந்து சிவப்பணுக்கள் காணப்படுகிறதுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. பெண்களில் 4.5லிருந்து 5 மில்லியன் சிவப்பணுக்கள் காணப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. சிவப்பணுக்களுடைய விட்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 7 மைக்ரோமீட்டர். சிவப்பணுக்களுடைய விட்டம் வந்து 7 மைக்ரோமீட்டர் என்று குறிப்பிடுகிறார்கள். சுவாச நிறமையான ஹீமோக்ளோபின் இதில் காணப்படுகிறது. இது வந்து சைட்டோபிளாசத்தில் கரைந்த நிலையில் காணப்படும் கூடியது இந்த ஹீமோக்ளோபின் என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து வாயு பரிமாற்றத்துக்கு வந்து பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள்,
அதுக்கு மாதிரி அகப்பிலாச வலைப்பின்னல் போன்ற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அது மட்டுமல்லாமல் ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால அதிக ஆக்சிஜன் ஏற்பு தன்மை வந்து இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. யூஸ்வலாக ஆர்பிசியுடைய வாழ்நாள் வந்து 120 நாட்களாக அறியப்படுகிறது. இது வந்து சிவப்பணுக்கள் மண்ணீரல்களில் அழிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். பழைப்புக்களை கல்லீரலும் கொடுத்துருந்தாங்க, பெரும்பான்மையாக மண்ணீரலில் அழிக்கப்படுகிறது. மண்ணீரல் வந்து இரத்த சிவப்பணுக்களின் இடுகாடு அல்லது கல்லறை என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஹீமோக்ளோபினோட ஹீம் பகுதி மறுபயன்பாட்டிற்காக எலும்பு மச்சைக்கு திரும்புகிறது என்று நாம் பார்க்கிறோம். பெரியவர்களில் ஆக்சிஜன் குறையும் வேலைகளில் சிறுநீரகங்களால் சுரக்கப்படும் எரித்ரோபயாட்டின் என்று அழைக்கப்படக்கூடிய ஹார்மோன் எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் என்று நாம் குறிப்பிடுறோம். அப்போ எரித்ரோபயாட்டின் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, எரித்ரோபயாட்டின் மற்றும் அதன் செயல்பாடுகளை குறிப்பிடும்போது நம்ம அது வந்து இந்த எரித்ரோபயாட்டின் என்ற ஹார்மோன் எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் தண்டு செல்களை தூண்டி அந்த ஸ்டெம் செல்களை தூண்டி இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிளாஸ்மாவில் இரத்த சிவப்பணுக்களும் இரத்த பிளாஸ்மாவிற்கும் இடையே உள்ள விகிதமானது ஹிமட்டோக்ரிட் என்னும் செல் அடர்த்தி கொள்ளளவில் அளவிடப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதாவது இரத்த பிளாஸ்மாவிற்கும் அதாவது இரத்த சிவப்பணுக்களுக்கும் இரத்த பிளாஸ்மாவிற்கும் இடையே உள்ள விகிதமானது ஹிமட்டோக்ரிட் என்னும் செல் அடர்த்தி அந்த என்னும் செல் அடர்த்தி கொள்ளளவின் மூலம் அளவிடப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ இந்த ரேஷியோவை வச்சு அளக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல ஹிமட்டோக்ரிட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியாவாக நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக இரத்த வெள்ளையணு குறித்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு நிறமற்ற தெளிந்த உட்கரு கொண்ட செல்லாக இரத்த வெள்ளையணு வந்து காணப்படுகிறது. இதில் ஹீமோக்ளோபின் காணப்படுவதில்லை. அமீபாய்டு மோஷன் என்று சொல்லக்கூடிய அமீபா போன்ற நகரும் திறனுடைய செல்லாக இது இருக்கிறது. எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் தைமஸ் நிணநீர் முடிச்சு போன்ற இடங்களில் வந்து காணப்படுகிறது. எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் தைமஸ் நிணநீர் முடிச்சு போன்ற இடங்களில் காணப்படுகிறது. இது உருவாகும் இடம் மஞ்சள் எலும்பு மஜ்ஜை என்ற இடத்துல வந்து உருவாகுது. அழிக்கப்படும் இடம் வந்து நிணநீர் திசுக்களில் அழிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. இரத்த வெள்ளையணுக்களை வந்து ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம். துகள்கள் உடையவை, துகள்கள் அற்றவை. துகள்கள் உடையவையில் நியூட்ரோஃபில், எசினோஃபில், பேசோஃபில் என்று அழைக்கப்படுகிறது. துகள்கள் அற்றவை லிம்போசைட், மோனோசைட் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சைட்டுன்னு முடிகிறது எல்லாமே துகள்கள் அற்றவை. ஃபில்கள் என்று சொல்லக்கூடியவை வந்து துகள்கள் உடையவையாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நியூட்ரோஃபில் என்று சொல்லலாம். இதை நடுவமை செல்கள் என்று அழைக்கிறார்கள். அளவில் பெரியவையாக இருக்கும். இதில் 2 முதல் 7 கதுப்புகள் வரை காணப்படுகிறது. மொத்த வெள்ளையணுக்களில் 60-65% வந்து காணப்படக்கூடிய செல்லாக இருக்கிறது. இவை பல்லுறு உட்கரு நியூட்ரோஃபில்கள் என்று அழைக்கப்படுகிறது. பல்லுறு உட்களு பாலிமார்ஃபோ நியூட்ரோஃபில் என்று சொல்லக்கூடிய பல்லுறு உட்கரு நியூட்ரோஃபில் என்று அழைக்கப்படுகிறது. 60-65% காணப்படுது. 2-7 கதுப்புகள் வரை காணப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நோய் தொற்று வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்ததாக எசினோஃபில் என்று சொல்லக்கூடிய எசினேஃபிகள் குறித்து பார்க்கலாம். இந்தோடைய உட்கரு வந்து 2 கதுப்புகளை கொண்டதாக இருக்கிறது. மொத்த வெள்ளையணுக்களில் 2-3% தான் காணப்படும். நச்சு அழித்தல், நச்சு முறிவு போன்ற வினைகளில் இது வந்து ஈடுபடுகிறது. ஒட்டுண்ணி தொற்று ஒவ்வாமையின் போது இதோடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 2 கதுப்புகளை பற்றி நாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸோஃபில். இதன் உட்கருக்களில் கதுப்புகள் காணப்படுவது கிடையாது. 0.5%-10% வரை காணப்படுகிறது. 0.5%-10% வரைக்கும் இது காணப்படுகிறது. வீக்கங்களின் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றுகிறது என்று நாம் குறிப்பிடலாம். ஹெப்பாரின் என்ற வேதிப்பொருளை இது வந்து பெற்றிருக்கிறது. இது இரத்தம் உறைதலை தடை செய்கிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஹெப்பாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது. இது ரத்தம் உறைதலை தடை செய்கிறது. ஏனென்றால் ரத்தம் எல்லா இடங்களிலும் உறைந்துவிட்டால் நம் உடலுக்கு தேவையான அந்த செயல்பாடுகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதை வந்து சரி செய்கிற வகையில் இருக்கணும் என்பதற்காக பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு துகள்கள் அற்றவை என்று நாம் பார்க்குறோம். துகள்கள் அற்றவையில் லிம்போசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று என்று நாம் பார்க்கக்கூடிய அந்த லிம்போசைட் மொத்த வெள்ளையணுக்களில் 20-25% காணப்படுகிறது. மொத்த வெள்ளையணுக்களில் 20-25% காணப்படுகிறது. வைரஸ் பாக்டீரியா நோய் தொற்றின் போது எதிர்பொருள்களை உற்பத்தி செய்கிறது. வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றின் போது எதிர்பொருள்களை உற்பத்தி செய்கிறது. வெள்ளையணுக்களில் அளவில் மிகச்சிறியதாக இருக்கிறது. லிம்பாட்டிக் திசுக்கள், நிணநீர் கணுக்கள், மண்ணீரல், தொண்டை முள் ஆகியவற்றில் டான்சில் என்று சொல்லக்கூடியது மற்றும் தைமஸ் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. லிம்பாட்டிக் திசுக்கள், நிணநீர், மண்ணீரல், தொண்டை முள், அதுக்கப்புறம் தைமஸ் போன்ற இடங்களில் வந்து காணப்படுகிறது. பி வகை செல்கள் பாக்டீரியாவுக்கு எதிர்பொருளாக செயல்படுகிறது. டி வகை செல்கள் வந்து வைரஸுக்கு எதிர்பொருளாக செயல்படுகிறது என்று நாம் பார்க்குறோம். அப்போ லிம்போசைட்டில் இருக்கக்கூடிய பி வகை
செல்கள், டி வகை செல்கள்னு ரெண்டு செல்கள் வந்து இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் மோனோசைட் குறித்து பார்க்குறோம். மோனோசைட்டுகளில் வெள்ளையணுக்கள் அளவில் மிகப்பெரியதாக காணப்படுகிறது. அமீபாய்டு வடிவம் கொண்டது 5-6% காணப்படக்கூடிய செல்லாக இருக்கிறது. இவை பாக்டீரியாக்களை விழுங்கும் செல்களாக அறியப்படுகிறது. பாக்டீரியாக்களுடைய இறந்த செல்கள், செல் துணுக்குகள் ஆகியவற்றை வந்து சிதைக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக இரத்த தட்டுக்கள் குறித்து நாம் பார்க்கலாம். இரத்த தட்டுக்கள் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இரத்த வெள்ளை அணுக்கள் 11th புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இரத்த வெள்ளை அணுக்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறமற்றது, அமீபாய்டு வடிவம் கொண்ட இயக்கம் கொண்ட செல்களாக காணப்படுகிறது. ஹீமோக்ளோபின் இதில் இருக்காது. ஏறத்தால் 6,000 to 8,000 வெள்ளை அணுக்கள் வந்து காணப்படும் என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ 6,000 to 8,000 வெள்ளை அணுக்கள் வந்து காணப்படுகிறது. இவை துகள்கள் உடையவை, துகள்கள் அற்றவை என்று சொல்லக்கூடிய இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ நியூட்ரோஃபில், எசினோஃபில், பேசோஃபில் ஆகியவை வந்து துகள்கள் உடைய செல்கள் என்று சொல்லுவோம். லிம்போசைட், மோனோசைட் என்பவை துகள்கள் அற்றவை என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நியூட்ரோஃபில்கள் வந்து இன்னொரு பேரில் அழைக்கப்படுது. இவை ஹெட்டிரோஃபில்கள் என்று அழைக்கப்படுகிறது. 3 to 4 கதுப்புகளை கொண்டது. முன்னே வந்து 2-7 சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 3-4 கதுப்புகளை கொண்டதாக இருக்கிறது. பல்லூர் உட்கரு நியூட்ரோஃபில் என்று அழைக்கப்படுகிறது. 60-65% வந்து காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இது விழுங்கும் தன்மை கொண்ட ஒரு செல் வகைகளாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கு அடுத்ததாக எசினோஃபில் வந்து பார்ப்போம். அப்போ துகள்கள் உடையவையில் பார்த்திங்கன்னா பேசோஃபில், நியூட்ரோஃபில், எசினோஃபில்னு பார்க்கும்போது இந்த 2 கதுப்புகள் கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நியூட்ரோஃபில் வந்து 3 கதுப்புகள் கொண்டதாக இருக்கும். பேசோஃபில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்ததாக லிம்போசைட் மோனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஏரியாக்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து எப்படி கிளியர் செல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ எசினோஃபில்ல உட்கருக்கள் வந்து 2 கதுப்புகளாக கொண்டவை. அது மட்டும் இல்லாமல் 2-3 வகை வந்து இந்த செல்களை வந்து காணப்படுகிறது. ஒட்டுண்ணி தொற்று ஒவ்வாமையின் போது இது வந்து அதிகரிக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் ஃபேசோஃபில் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது வெள்ளையணுக்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் காணப்படக்கூடியது ஃபேசோஃபில் தான். ஸோ 0.5 to 1.0 வரைக்கும். முன்னாடி வந்து 10% சொல்லியிருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 0.5%லேருந்து 1.0 வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் வந்து காணப்படுகிறது. சைட்டோபிளாஸ்ட் துகள்கள் வந்து பெரிதாகவும், எசினோபிளாஸ்கள் ஃபில்களை விட எண்ணிக்கையில் குறைவாகவும் வந்து காணப்படுகிறது என்பது பார்க்க முடிகிறது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை நாம் பார்க்குறோம். பெரிய உட்கரு பல ஒடுக்கங்கள் ஏற்பட்ட கதுப்புகளுடன் காணப்படுகிறது. ஆனால் மெல்லிய இலைகளால் இணைக்கப்படவில்லை. ஹிப்பாரின், செரட்டோனின் மற்றும் ஹிஸ்டமின்கள் போன்றவற்றை இவை வந்து சுரக்கிறது. இந்த பொருட்களை எல்லாத்தையும் சுரக்கக்கூடிய இடமாக இது வந்து அறியப்படுகிறது என்பதை பார்க்குறோம். ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய துகள்கள் அற்ற அப்படிங்கிற அடிப்படையில் வெள்ளையணுக்களில் நிணநீர் சுரப்பிகள் மற்றும் மண்ணீரல் வந்து உற்பத்தி ஆகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவற்றை லிம்போசைடுகள், மோனோசைடுகள் என்று ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்போ வெள்ளையணுக்களில் 28% வந்து லிம்போசைட்டுகள் வந்து காணப்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பி லிம்போசைடுகள், டி லிம்போசைட்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பி செல்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பொருள் ஆன்டிபாடிகளை உருவாக்கி அயல் பொருட்களின் தீய விளைவுகளை செயலிழக்க செய்கிறது பி லிம்போசைட்டுகள். டி செல்கள் பார்த்திங்க அப்படின்னா நோய் தடகாப்பியல் பணிகளை வந்து செய்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக மோனோசைட் பார்க்குறோம். இவை விழுங்கு செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. மொத்த வெள்ளையணுக்களில் 1-3% வந்து இருக்கும். மேக்ரோபேஜ்கள், மைக்ரோக்ளியா என்றும் அழைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்குறோம். இப்போ நரம்பு மண்டலத்தில் உள்ள மேக்ரோபேஜ்கள் மைக்ரோக்ளியா என்று அழைக்கப்படுகின்றன. கல்லீரலுடைய பைக்குழிகளோட அடைப்புகளில் கஃபார் செல்கள் என்னும், நுரையீரல் பகுதிகளில் மேக்ரோஃபேஜ்கள் என்றும் இது வந்து அழைக்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக இரத்த தட்டுகள் குறித்து பார்க்குறோம். இரத்த தட்டுகள் த்ராம்போசைட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. இரத்த தட்டுகள் த்ராம்போசைட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. எலும்பு மச்சையில் உள்ள சிறப்பு செல்களாலான மெகாகேரியோசைட்டுகளால் இருந்து இது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு மனிதனின் 1 mm³ இரத்தத்தில் 1.5 to 3.5 lakh வரை இந்த இரத்த தட்டுகள் காணப்படுகிறது. ரத்தம் உறைதலில் ஈடுபடும் பொருட்களை சுரக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து இரத்த தட்டுகளுக்கு என்று நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். இரத்த தட்டுகளை பொறுத்த வரைக்கும் இவை வந்து அளவில் வந்து சிறியவையாக இருக்கிறது, நிறம் மற்றவையாக இருக்கிறது. இவற்றில் உட்கரு வந்து காணப்படுவதில்லை என்று நாம் பார்க்குறோம். ஸோ அப்போ இதோடைய எண்ணிக்கை வந்து 1.5 to 3 lakh என்று ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குருந்தாங்க. அந்த எண்ணிக்கையை நாம் பயன்படுத்திக்கலாம். இது வந்து பழைய புக்கில் கொடுத்துருந்த எண்ணிக்கை. இவற்றின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா 8-10 days என்பதை பார்க்க முடிகிறது. ரத்தம் உறைதலை ஏற்படுத்தும் முக்கிய பணி இதோடைய முக்கிய பணியாக பார்க்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். இப்போ ரத்தம் உறைதல் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். த்ராம்போபிளாஸ்டின் அப்படிங்கிறது கால்சியம் அயனியோடு சேரும் பொழுது புரோத்ராம்பின் என்பது உருவாக்கப்படுகிறது. அதில் சிதைவடைந்து த்ராம்பின் உருவாக்கப்படுகிறது.
இது வந்து ஆல்ரெடி ஃபைப்ரினோஜன் என்பது பிளாஸ்மாவில் இருக்கும், அதனோடு திராம்பின் சேரும்போது ஃபைப்ரின் என்ற பொருள் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் 2-6 நொடிகளில் ரத்தம் வந்து உறைந்து விடுகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. கல்லீரலில் புரோத்ராம்பின் சுரக்கும் பொழுது விட்டமின் கே வந்து இன்றியமையாததாக இருக்கிறது என்பது பார்க்கலாம். அப்போ இந்த புரோத்ராம்பின் சுரக்குவதில் விட்டமின் கே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போது ரத்தம் உறைதலில் விட்டமின் கேவும் கால்சியத்தோட பணியும் வந்து ரொம்ப இன்றியமையாததாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக த்ராம்போசிஸ் என்பது இரத்த நாளங்களில் இரத்தம் உறைதலில் ஏற்படும் ஒரு குறைபாடு என்று குறிப்பிடுகிறார்கள். த்ராம்போசிஸ் என்பது இரத்த நாளங்களில் இரத்தம் உறைதலால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான குறைபாடு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனை அடுத்ததாக இதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆர்பிசியோட எண்ணிக்கைகளை குறைந்தால் அனீமியா என்ற நோய் வந்து ஏற்படுகிறது, இரத்த சோகை என்ற ஒரு நோய் வந்து ஏற்படுகிறது. டபிள்யூபிசிகளோட எண்ணிக்கை வந்து குறைந்தால் லியூகோசைட்டாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. டபிள்யூபிசியோட எண்ணிக்கை வந்து அதிகரித்தால் வந்து லியூகோசைட்டாசிஸ் பார்க்குறோம், டபிள்யூபிசியோட எண்ணிக்கை குறைந்தால் வந்து லியூகோஃபினியா என்று பார்க்குறோம். இப்போ அனீமியா என்பது பார்த்திங்கன்னா ஆர்பிசி எண்ணிக்கை வந்து குறைதலால் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. லியூகோசைட்டாசிஸ் என்பது டபிள்யூபிசி எண்ணிக்கை வந்து அதிகரித்தல் குறித்தாக இருக்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு லியூகோஃபினியா என்பது வந்து டபிள்யூபிசி எண்ணிக்கையை வந்து குறைக்கிறது. அப்போ அதிகரித்தால் வந்து லியூகோசைட்டாசிஸ், டபிள்யூபிசி எண்ணிக்கை வந்து குறைதல் என்பது வந்து லியூகோஃபினியா என்பதை பார்க்க முடிகிறது. த்ராம்போசைட்டோஃபினியா என்பது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை வந்து குறைதலை வந்து குறிப்பிடுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இரத்த செல்களால் தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது வந்து ஒரு ஸ்மால் ரிவிஷன் கிளாஸ் என்ற வகையில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜிகே சங்கர் சேனலில் மெயின் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் பதிவிட்டு வருகிறோம். அதன் இதர தகவல்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.